குருவை க்ஷேத்ரஜ்ஞனாக இடம் தெரிந்தவன் தெரியாதவன் என்று பார்த்தோமே, முறையே குருவும் சிஷ்யனும் தான் அந்த இரண்டு பேர். அந்த இரண்டிற்கும் இங்கே க்ஷேத்ரவித் அக்ஷேத்ரவித் என்ற வார்த்தைகளை போட்டிருக்கிறது. போட்டிருக்கிறது என்றால் சூக்தத்தில் கவசர் யோசித்து பொறுக்கி எடுத்தா போட்டார்? இல்லை, ஒரு ஃபிளாஷில் அகண்ட ஆகாசத்திலிருந்து அந்த சப்தங்கள் அவருக்கு பிரத்யக்ஷமாயிற்று. அதாவது ஈஸ்வர வாக்கே அப்படி வந்திருக்கிறது அந்த கவசர் மூலமாக. க்ஷேத்திரம் என்றால் ஊர், அது ஒரு இடம் தானே. கந்தாரம் என்ற ஊருக்கு வழி சொன்னதாகத்தானே உபநிஷத் கதையிலும் பார்த்தோம். பயிர் விளையும் வயலையும் பக்தி பயிர் விளையும் புண்ணிய ஸ்தலங்களையுமே க்ஷேத்திரம் என்று குறிப்பிட்டு சொல்வது. வேதாந்தத்திலேயோ க்ஷேத்திரம் என்றால் நம்முடைய சரீரம், உழவன் உழுது பயிர் பண்ணுவதற்கு வயல் என்கிற க்ஷேத்திரம் களமாய் இருக்கிற மாதிரி ஜீவன் கர்ம உழவு பண்ண இந்த சரீரம், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயதே என்று பகவான் கீதையில் சொல்கிறார். அந்த அத்தியாயத்திற்கு பேரே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் உள்ள பாகுபாட்டை அறியும் யோகம் என்று அதற்கு அர்த்தம். அது யார் க்ஷேத்ரஜ்ஞன் என்றால் அவன்தான் இந்த ஜட சரீரத்துக்கு உயிரையும் அறிவையும் கொடுத்து கொண்டு இருக்கும் ஆத்மா. தான் க்ஷேத்திரம் என்பதும் ஜடமான சரீரத்திற்கு தெரியாத அதை அப்படி தெரிந்து கொண்டவன் தான் சரீரத்திற்கு உடைமைக்காரனான ஷரீரி என்ற அந்த க்ஷேத்ரஜ்ஞன். ஏதத் யோவேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்வித. தெரிந்து கொள்பவன் என்கிறவனாக க்ஷேத்ரஜ்ஞன் உள்ளபோது ஸ்வச்சமான தன் நிஜ ஸ்வரூபத்தில் அவன் இல்லை, அதாவது பிரம்மமாக இருக்கவில்லை, மாயா சம்பந்தத்துடன் தான் இருக்கிறான். நிஜஸ்வரூபத்தில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதாக வேறு விஷயமோ தெரிந்து கொள்ளும் அறிவுமோ கூட இருக்காது. தானாக இருக்கிற தான் மட்டுமே ஒரே சத்தியமாக இருக்கிற அறிவாக இருக்கிற நிலை அது. பொதுவாக லோகத்தில் ஜடம் சேத்தனம் என்று முறையே அறிவற்றதையும் அறிவுள்ளதையும் சொல்கிற வழக்குப்படி ஜடமான சரீரத்தை க்ஷேத்திரம் என்றும் அதிலே அறிவோடு புலனறிவோடுதான், நிஜஸ்வரூபத்தை அனுபவத்தால் அறிகிற மெய்யறிவோடு அல்ல, புலனறிவோடு இருக்கிற ஜீவனை க்ஷேத்ரஜ்ஞன் என்றும் சொல்வது. அறிவே இல்லாத ஜட சரீரத்திலிருந்து பலபடி உசத்தி வைத்து நிஜஸ்வரூப மெய்யறிவான அனுபூதி பெற்ற ஞானியாக வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்வது. கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் நேர் அர்த்தப்படி பார்த்தால் சரீரமும் தெரியாத ஞானியாய் இல்லாமல் சரீரத்தை தனதென்று தெரிந்து கொள்கிற அஜ்ஞானிதான் க்ஷேத்ரஜ்ஞன். இந்த நிலையில்தான் அம்பாளை க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் இரண்டையும் ரட்சிக்கும் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி என்று சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருப்பது. ஸ்வஸ்வரூபத்தில் உள்ள க்ஷேத்ரஜ்ஞனுக்கு பாலனமே வேண்டியதில்லை, அம்பாளுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன் அவன். அத்தனை க்ஷேத்திரங்களிலும் சரீரங்களிலும் க்ஷேத்ரஜ்ஞனாக இருப்பது நானே. க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரக்ஷ என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற போது மாயை கலந்த கலக்காத ஆகிய இரண்டு ஸ்திதிகளிலுமே என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் கொடுத்திருக்கிறார். இரண்டு மட்டுமில்லை, மூன்று கூட. அசட்டு வேஷம் போட்டுக்கொண்டு நாம் ஒவ்வொருவருமாக அவர் இருப்பது ஒன்று, நம்மையெல்லாம் கட்டி ஆளுகிற ஈஸ்வரனாக துவைத பிரபஞ்சத்தை நடத்தி வைப்பது ஒன்று, துவைத கலப்பற்ற நிர்குண பிரம்மமாக இருப்பது ஒன்று. மூன்று விதத்திலும் அவர் நம்முடைய சரீரத்தை மூன்று வித்தியாசமான நிலைகளில் அறிகிற க்ஷேத்ரஜ்ஞராக இருக்கிறார். நிர்குணத்தில் அந்த அறிகிறது என்பது காரியமில்லை, அது க்ஷேத்திரமே இல்லை என்று கண்டுகொள்ளும் அனுபவம். க்ஷேத்ரஜ்ஞன் என்றால் க்ஷேத்திரத்தை அறிந்தவன், இது தன் சரீரம் என்று அறிந்திருக்கிறவன் கீழ்நிலையில் இருக்கிறான்.
அப்படி இல்லை, இந்த சரீரம் வெறும் மாயா கல்பத்திகமே தவிர பிரம்மஸ்வரூபமான தனக்கு சம்பந்தப்பட்டதில்லை என்று அதை பற்றிய அது பொய்யே என்ற உண்மையை அனுபவத்தில் அறிந்தவன் மேல்நிலை க்ஷேத்ரஜன். அவன்தான் நிஜமான க்ஷேத்ரஜன். அதாவது க்ஷேத்ரஜன் என்றாலும் ஞானி என்றாலும் ஒன்றே. க்ஷேத்திரம் பொய் என்று அறிந்ததோடு பிரம்மம்தான் மெய் என்றும் அறிந்தவன் அவன். இந்த தத்துவ சிக்கலில் இப்போது ஏன் உங்களை இழுத்து விட்டிருக்கிறேன் என்றால், வழி அறிந்தவனை வேத மந்திரத்தில் என்னவென்று சொல்லியிருப்பதாக சொன்னேன், க்ஷேத்ரவித் என்றுதானே. க்ஷேத்ரவித் என்றாலும் க்ஷேத்ரஜன் என்றுதான் அர்த்தம். ஞ்ஞவித் என்ற இரண்டும் அறிவையே அறிவதையே குறிப்பிடும். ஞாவை இங்கிலீஷில் ஜேஎன்ஏ என்றும் ஜிஎன்ஏ என்றும் இரண்டு விதமாக எழுதுகிறார்கள். ஜி என்பதோ ஜேவுக்கான ஜகார சப்தமாகவே இருக்கிறது. ஜினோசிஸ் என்று கிரீக்கில் இருப்பதை இங்கிலீஷிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஞானம் என்றே அர்த்தம். ஸ்பெல்லிங் படி ஜிஎன்ஓ என்றிருந்தாலும் ஜியை சைலண்ட் ஆக்கி உச்சரிப்பில் நோசிஸ் என்றே சொல்வார்கள். நோ KNOW என்கிற இன்னொரு வார்த்தையும் அறிவது என்பதற்கு இருக்கிறது. அங்கேயும் ஸ்பெல்லிங்கில் முதல் எழுத்தை சைலண்ட் பண்ணிவிடுகிறார்கள். நோசிஸின் ஏதான் இங்கே கே ஆவது. சம்ஸ்கிருதத்தில் ரீ காரமாக சொல்லும் அநேக வார்த்தைகளை தமிழில் லீ நீ காரமாக்கி விடுகிறோம் அல்லையோ. அப்படி காந்தாரியை காந்தாரி என்பதாக பார்த்தோமே. அப்படி சம்ஸ்கிருத வித்திலிருந்துதான் விட்டு, நாம் விட்டு விட்டி என்றால் தமாஷ் என்று மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கிறோம். வாஸ்தவத்தில் வித்துக்கு முக்கியமான மீனிங் அறிவு என்பதுதான். அவுட்விட் பண்ணுவது என்கிற போது அந்த அர்த்தத்தில் தானே சொல்கிறோம். க்ஷேத்ரவித் என்ற வேதத்தில் வருவது பகவான் கீதையில் சொல்லும் க்ஷேத்ரஜன் தான். இப்படி தெரிந்து கொள்ளும் போது அந்த மந்திரத்திற்கு அர்த்தம் அஞ்ஞானியான சிஷ்யன் ஞானியான குருவிடம் விமோச்சனத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு அந்த வழியில் போகிறான். முடிவாக அந்த வழி கொண்டு விடுகிற பரம சத்தியத்தை நோக்கி அவர் உபதேசித்தபடி முன்னேறி போகிறான். இதுதான் உபதேசம் என்ற பரம மங்கள விஷயம். ஒரே போக்கில் நேராக ஓடுகிற பிரவாகத்திலே எதிர்நீச்சு போடும் கஷ்டம் இல்லாமல் சௌக்கியமாக மிதந்து கொண்டு பிரயாணம் பண்ணுகிறது போல அந்த அஞ்ஞானியும் விமோசனத்திற்கு அழகான நேரான வழி தெரிந்து கொண்டு போய் சேர்கிறான் என்றாகும். சிரித்து என் பாஷ்யமும் கொஞ்சம் சேர்த்து சொன்னேன். உபநிஷத்திலே காட்டு வழி, அப்புறம் கிராமம் கிராமமாக போகணும் என்றெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தலாக சொல்லியிருக்கிறது. அது ஸ்ருத்யந்தம், ஸ்ருதி என்னும் வேதத்தின் முடிவு. வேதத்தில் முடிவான பாகமே உபனிஷத். இது ஸ்ருதியே முதல் பாகமான சம்ஹிதை. இதிலே பயமுறுத்தாமல் ஆனந்தமான படகு பிரயாணமாக சொல்லியிருக்கிறது. வாட்டர் கரண்ட் போகிறபடியே ஆனந்தமாக மிதந்து கொண்டு போகிறது. சிரித்து டவுன் ஸ்ட்ரீம் போட்டிங். விசேஷமாக குரு அனுகிரகத்தால் இப்படி கத்தி முனை என்றே இன்னொரு உபனிஷத் ரொம்பவும் பயமுறுத்தி சொல்லியுள்ள சாதனா கிரமமானது உல்லாச பயணமாக ஆகிவிடுகிறது. அந்த கத்தி முனையையே ரேசர்ஸ் எட்ஜ் என்று தலைப்பாக போட்டு நம்முடைய வேதாந்தத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு பெரிய வெள்ளைக்கார நாவலிஸ்ட் பெரிசாக கதை கூட எழுதி பிரசித்தமாய் இருக்கிறது. காட்டு வழி, கத்தி முனை நடப்போ, ஆற்றிலே ஆனந்தமாக போட்டிங்கோ, எதுவானாலும் வழி சொல்லி தருகிறவர் குரு. கத்தி முனையை சொன்ன இடத்தில் உபனிஷத், அதற்கு பூர்வாங்கமாக வரர்களை நாடி போய் அவர்களிடமிருந்து அந்த வழியை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறது. வரான் வரர்களே என்கிறது. வரன் என்றால் என்ன? முனிவரர், ரிஷிவரர் என்று படிக்கிறோமே, என்ன அர்த்தம்? முனிவரில் சிறந்தவர், ரிஷிகளில் சிறந்தவர் என்று அர்த்தம். அப்படி ஆசாமியாக நாம் சொல்வது பெண்ணுக்கு பார்க்கிற வரனைத்தான். நிஜத்தில் எத்தனை பிள்ளையாண்டாள்கள் அப்படி இருப்பார்கள் என்பது கேள்வி.
மாப்பிள்ளையாக வரிப்பது ஒரு க்ஷத்ரிய பெண் ஸ்வயம்வரம் என்று தானே பர்த்தாவை வரிக்கிறது ஆகியவற்றில் வருகிற ஆசாமியானதாலேயே அவன் வரனாக இருக்கிறான். வரு வர் என்ற தாத்துவிலிருந்து வரும் வார்த்தையே வரிப்பது, தேர்ந்தெடுப்பது என்று அர்த்தம். அப்படி சொன்னால் அநேகம் பேர் இருப்பதில் நம்முடைய சாய்ஸை செலக்ட் செய்வது, இருக்கிறதற்குள் பெஸ்டை தானே சூஸ் பண்ணுவார்கள். பெஸ்டை சாய்ஸஸ்ட் என்றும் சொல்வதுண்டோனோ? உபனிஷத்தில் வரர் என்று மனுஷர்களிலேயே உத்கிருஷ்ட நிலைக்கு போன குருமாரைத்தான் சொல்லியிருக்கிறது. உத்கிருஷ்ட என்பதையே பிரகிருஷ்ட என்றும் சொல்வதுண்டு. ஆச்சாரியால் இங்கே அப்படித்தான் பாஷ்யம் பண்ணி வரர்கள் என்றால் பிரகிருஷ்டமான ஆச்சாரியர்கள் என்று சொல்லி அவர்களை தத்விதஹ என்று குறிப்பிட்டிருக்கிறார். தத் என்ற பரபிரம்மத்தை, விதஹ அறிந்தவர்கள். சிரித்து, அப்படிப்பட்ட வரர்களை குருவாக வரிக்க வேண்டும் என்று உபனிஷத் சொல்லுகிறது. தாயார் மாதிரி பரம கருணையோடு இங்கே உபனிஷத் வழி சொல்லுகிறது. ஸ்ருதி அனுகம்பமாக மாத்ருவத் என்று ஆச்சாரியாலும் தாயாராய் கருணையோடு சொல்லியிருக்கிறார். கத்திமுனை என்று பிரம்ம வித்யையை சொல்லியிருக்கிறதே என்று பயப்பட வேண்டாம். தாயாரின் அன்பு மாதிரியான குரு பிரசாதம் அதை மழுக்கி மழமழமாக்கி மழமழப்பாக்கிவிடும் என்ற மாதிரி சொல்கிறார்.